வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா லடின்னு பேசுவேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, நான் எல்லாரையுமே அண்ணா அப்பா சொல்றேன், யாரையும் சார்னு கூப்பிட மாட்டேங்கிறேன். அந்த அண்ணா அப்பா சொல்லிட்டு அவங்க வந்து நம்மளுக்கு ரொம்ப க்ளோஸோ அப்படின்ற ஒரு டவுட்லாம் இருக்கு. நான் விஜய் சேதுபதி அண்ணா கூட அண்ணா சொன்னேன், அப்புறம் கார்த்திக் சிதம்பரம் அவங்கள கூட அண்ணா சொன்னேன், அண்ணா கார்த்திக் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அண்ணா சொன்னேன். ஏன் அப்படின்னா, நான் ஒரு ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி நான் ஒரு ஆர்டிக்கல் ஒரு மேகசின் மாதிரி படித்தேன். அதில் வந்துட்டு ஆங்கிலேயர்கள் முதல் முதல்ல இந்தியாவுக்கு வந்தப்ப ஆங்கிலேயர்களை நம்ம எப்படி கூப்பிடணும், அவங்கள வந்து நம்ம எப்படி கூப்பிடனா சார் அப்படின்னு கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. சார் அப்படின்னா ஸ்லேவ் ஐ ரிமைன் அப்படின்ட்டுன்னு அர்த்தம். இது எவ்வளோ தூரத்துக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது, பட் நான் படித்த ஆர்டிக்கல் வந்து ஸ்லேவ் ஐ ரிமைன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்தியர்கள் வந்துட்டு எல்லாருமே ஸ்லேவ் ஐ ரிமைன் சொல்றதுக்கு நம்ம இது பண்ணல, அதுக்கு அதை சுருக்கி சார் அப்படின்னு வச்சாங்க அப்படின்ட்டு நான் படித்தேன். இது உண்மையா இது பொய்யான்ற ஆராய்ச்சிக்கு நான் போகிறதுக்கு முன்னாடி வாட் எவர் இட் இஸ் நான் யோசிச்சா பாமா இல்லை யூகேல இவங்கெல்லாம் இப்போ வந்துட்டு மிஸ்டர் பிரசிடென்ட் மிஸ்டர்னு பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. இப்போ மிஸ்டர் ஒபாமா மிஸ்டர் ட்ரம்ப் அப்படின்னு பேர் சொல்லி எவ்வளோ பெரிய ஆளுந்தாலும் எவ்வளோ சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் திரு மட்டும்தான் போட்டு சொல்லுவாங்க, திரு அவர்களே அப்படின்ற மாதிரி. சார்னு அவங்க கூப்பிட மாட்டாங்க. யூஎஸ் யூகேலாம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற காமன் பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து தி டோன்ட் யூஸ் த வேர்ட் சார். அப்போ சார் அப்படின்ற வேர்ட் வந்து நம்ம அதனால தானோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு யாராவது நம்மளோட தமிழர்களாக இருந்தால் நம்மளோட இந்தியர்களாக இருந்தால் நம்மளோட மிகப்பெரிய ஆட்களாக இருக்கலாம், அவங்க மிகப்பெரிய பணக்காரங்களாக இருக்கலாம், இல்லை மிகப்பெரிய ஏழைகளாக இருக்கலாம், அவங்க பெரியவங்களாக இருந்தால் என்னோட கொஞ்சம் பெரியவங்க தான் அண்ணா, ரொம்ப பெரியவங்க வந்து அப்பா. இது எனக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குது, இதை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன், இதை தான் என்னோட சகோதர சகோதரிகள் எல்லாருக்குமே சொல்லித்தரேன். அண்டு அவங்க அதை தாண்டி நம்மளுக்கு எந்த ஒரு இதுவாகவும் உறவுகளாகவும் நம்ம மெயின்டைன் பண்ண முடியாது. அப்பா நம்மளோட ரத்த பந்தங்கள் தவிர மத்த எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம தாராளமாக அண்ணா அப்பா கூப்பிடலாம், தப்பு இல்லை. இது குழந்தைகளுக்கும் நான் அதை தான் நான் சொல்லித்தரேன், நீங்களும் சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் விஜய் சேதுபதி அண்ணா நான் மீட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு எல்லாரும் கேட்டுட்டே இருந்தாங்க. இப்போ நம்ம அப்துல் கலாம் ஐயா போய் பார்க்க போகிறோம், இல்லை வந்து அறிஞர் அண்ணாவை பார்த்துருப்பாங்க, நிறைய பேர் தந்தை பெரியாரை பார்த்துருப்பாங்க. எல்லாரையும் பார்க்க போகும்போது அவங்க வந்து எப்படி ஒரு ஒரு ஹியூமன் பீயிங்கை பார்க்க போகிறோம், ஒரு மிகப்பெரிய ஒரு மாமனிதரை ஒரு மனசளவில் ஒரு ரொம்ப உயர்ந்த ஆளை பார்க்க போகிறோம் அப்படின்னு நினைப்பாங்களோ அதே ஒரு தாட்டோடு தான். ஏன்னா நான் அஸ்வின் ஆஷேப்னு சொல்லிட்டு தம்பி ஒருத்தர் அவன் தான் வந்துட்டு அக்கா பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை இன்வைட் பண்ணால் நான் அப்போ நான் டின்னர் கொடுக்குறேன் கொடுக்கணும்னு விரும்புகிறேன்னு சொன்னேன். கேட்டு ஓகே அப்படின்னு சொல்லி சொன்னான். எனக்கு வந்து என்னென்னா ஒரு மிகப்பெரிய ஸ்டார்னும் போது அதெல்லாம் வேண்டாம் ஓகே இட்ஸ் ஓகே நோ ஃபார்மாலிட்டிஸ் அப்படிலாம் சொல்லுவாங்கன்னு நினச்சேன். பட் ஒரு அவர் என்னை நெக்ஸ்ட்டு பார்த்த உடனே சொன்ன விஷயம் வந்து தேங்க்ஸ் ஃபார் த ஃபுட். அவ்வளோ பெரிய ஒரு பர்சன் வந்து ஒரு சக மனுஷனோட உடல் உழைப்பு. ஏன்னா எனக்கு சமைக்க தெரிஞ்சது பிரியாணி மட்டும்தான், அதையும் எனக்கு கொஞ்சம் மொக்கையாக தான் சமைச்சிருந்தேன். ஆனால் நான் என் கையால் நான் வந்து சமைச்சு கொடுக்கறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் வீட்டுக்கு யாரும் வந்தால் கூட நான் குக் பண்ணி கொடுப்பேன், ஆனால் எல்லாருக்கும் மறுபடியும் மறுபடியும் பிரியாணி தான் கொடுப்பேன், பிகாஸ் எனக்கு அவ்வளோ தூரத்துக்கு ஐ எம் நாட் ஸ்பெஷலிஸ்ட் இன் குக்கிங். அப்போ வந்துட்டு நான் போகும்பொழுது பார்த்தேன், ஆக்சுவலி அவருக்கு வந்து ரொம்ப ஷூட்டிங் டைட்டு ரொம்ப டயர்டு, கால் ஏதோ அடிபட்டிருக்கு ரொம்ப முடியல. ஆனால் அந்த வலியோட அவங்க வந்து ஒரு நீளமான க்யூ, அவர் சொல்லியிருக்கலாம் நான் ரொம்ப டயர்டு இருக்கு, எல்லாம் வாங்க குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கலாம், மொத்தமாக ரெண்டு எடுத்துக்கலாம், இல்லாமல் ஒவ்வொருத்தங்களையும் கூப்பிட்டு மொபைல் இவர் வாங்கி அவங்க தோளில் கை போட்டு செல்ஃபி எடுத்துகிட்டு இருந்தாங்க. எனக்கு அதை பார்த்துட்டு உள்ளே போகும்போதே அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது. நான் உள்ளே போயிட்டு நாங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுற பீரியடில் வந்து அவங்க பாப்பா பார்த்தோம். அவங்க அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு மனுஷன் எப்படி எடுத்துக்கோன்னா அப்பா. அப்பான்றது வந்து உலகத்துல மிகப்பெரிய ரோல். இன்னைக்கு அவர் ஹீரோவா இருக்காரு, நாளைக்கு வந்துட்டு நிச்சயமா நூறு வருஷம் அவர் ஆக்ட் பண்ணலாம், எல்லாமே நல்லா இருக்கலாம். பட் ஒரு பீரியடுக்கு போய் இப்போ மோகன் சார் மிகப்பெரிய ஸ்டார், மௌன ராகம் வந்தப்பெல்லாம் மோகன் சாருக்கு கிரேசி கேர்ள் ஃபேன்ஸ் இருந்திருப்பாங்க. இவருக்கு கூட பாத்தீங்கன்னாக்க ராமராஜன் சார் கூட கரகாட்டக்காரங்களா ரெண்டு வருஷம் ஓடிச்சுன்னு சொல்லுவாங்க, மிகப்பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருந்திருப்பாங்க. ஒரு பீரியடுக்கு அப்புறம் அவங்க இப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு அப்பான்ற ரோல் தான் லைஃப் டைம்க்கு கம்ப்ளீட் பண்ணுற ரோல். தேட் ஐ சா இன் ஹிம். அவர் வந்துட்டு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி அஸ்வின் பற்றி பேசி ஆயுஷ் பற்றி எல்லாம் பேசியிருக்கோம். நான் நிஜமாகவே வந்துட்டு ஐ ரெக்ரேட், நான் அவர்கிட்ட வந்து ஒரு ஹீரோவே பார்க்கல. நான் வந்துட்டு சார் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், இல்லை உங்கள் படத்தை நாங்கள் நிறைய பார்ப்போம், இல்லை நான் உங்களோட பெரிய ஃபேன், இல்லை அந்த படம் பிடிக்கும் இந்த படம் பிடிக்கும் ஒரு வார்த்தை கூட நான் அதை பற்றி பேசலைனா நான் ஐ வாஸ் அ மதர் தேர். ஆனால் அவரோட மூவிஸில் மிகப்பெரிய ஒரு தாக்கம் எனக்கு ஏற்படுத்துறதுன்னு பார்த்தீங்கன்னாக்க பரோட்டா சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை சொல்லும் ஏதோ ஒரு பட்டில், எனக்கு அந்த அந்த குழந்தை சொன்ன உடனே சொல்ல செவத்துக்கு போஸ்டர் ஓட்டுறதுக்கு கோந்து தயாரிக்கிற அந்த மாவுல செய்கிறாங்க பரோட்டா, வளர வேண்டிய பசங்க வாழ வேண்டிய பசங்க
உடம்பு கெட்டு போயிடும், நீ அதை சாப்பிடக் கூடாது, நீ வந்துட்டு ஆரோக்கியமா தான் சாப்பிடணும்னு சொல்லுவார். எனக்கு இந்த சீன் மட்டும் என் மனசுல அப்படியே இன்ன வரைக்கும் பதிஞ்சிருக்கு. இதை நான் பாக்குற எல்லாருக்கும் சொன்னேன், விஜய் சேதுபதி சார் சொல்லுவாங்க, அவங்க அந்த படத்துல சொல்லுவாங்க, அந்த அண்ணா சொல்லியிருக்காங்க, மித்தவங்க கிட்ட சொல்லும் போது நீங்க அந்த சீனை பாருங்க, நீங்க பரோட்டா கொடுக்க கூடாது அப்படிதான். அதுக்கு மாதிரி டாக்டரா பரோட்டா சாப்பிடக்கூடாது, பரோட்டா சாப்பிடக்கூட கேட்காத மனுஷங்க. நான் அவர் அதில் படத்துல சொல்லியிருக்காரு, நீங்க பாருங்க, அது நீங்க கொடுக்க கூடாது அப்படின்ட்டு நான் சொன்னேன். அதை கூட நான் அவர்கிட்ட நேரில் பார்க்கும்போது சொல்ல முடியல, பிகாஸ் அவர் அவர்கிட்ட நான் அதெல்லாத்து மாறி ஒரு அப்பாவை தான் பார்த்தேன். நான் ஒரு அம்மாவா அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அஸ்வின் ரொம்ப முக்கியமான விஷயம், அவர் அவரோட குழந்தைய இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு, பொண்ணு இதுதான் என்னோட டாட்டர், என் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, நீ பாத்தியா, நீ எல்லாருக்கும் வணக்கம் சொன்னியா அப்படின்னு சொன்னாங்க. உடனே பாப்பா எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிச்சு. ஆக்சுவலி ஒரு டிசிப்ளினரி, ஒரு சாதாரண ஒரு மனுஷங்க, அவங்களுக்கும் ஹீரோன்றது வந்து ரியல் லைஃப் ஹீரோ, அவர் ரியல் லைஃப் ஹீரோன்றத விட ரியல் லைஃப் ஹீரோ. அவங்களுக்கும் பசிக்கும், அவங்களும் சாப்பிடுவாங்க, அவங்களுக்கும் டயர்டாக இருக்கும், அவங்களுக்கும் கால் வலிக்கும், அவங்களுக்கும் தூக்கம் வரும், அவங்களுக்கும் எல்லாமே காமன், எல்லாருமே சமம் அப்படின்றத தாண்டி எனக்காண்டி ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்திருக்கிற ஒவ்வொருத்தவங்களையும் ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்களுக்காண்டி அவரோட டைமை கொடுத்து, எனக்கு சோர்வாக இருக்குது, டயர்டாக இருக்குது, இன்னொரு நாள் பார்க்கல, டக்குன்னு வந்தோடனே ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலாம் அப்படிலாம் இல்லாமல், அந்த டைம் ஒரு 10-15 minutes கூட அந்த டைமை ஒதுக்கி அவர் ஸ்பெண்ட் பண்ணார். இன்னொரு முக்கியமான விஷயம், என் வாழ்நாள் முழுக்க நான் ஒரு அம்மாவாக அவருக்கு கடமைப்பட்டிருக்கேன், நன்றி சொல்கிறேன் அப்படின்றது என்னென்னா, அஸ்வின் வந்து ஸ்கூலுக்கே போகிறது ஆக்சுவலி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் போகிறதுல அவனுக்கு அப்பப்போ கன்ஃபியூஷன் இருக்கும், நான் ஸ்கூல் போகிறதுல இப்போ அவன் கூட வேலை பார்க்கணும், 10th 12th ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டாங்க, அஸ்வின் கூட விளையாடுறவங்க எல்லாருமே. அப்போ அவன் நான் ஸ்கூல் போகணுமோ என்ன எல்லாருமே போகல, நான் போகிறது இல்லையோ, கிரவுண்ட் விட்டா வெளியே வந்தோடனே அங்கே நிறைய பேர் டீ கடையில் டீ குடிச்சிட்டு போங்க, என்னப்பா எந்த ஸ்கூல்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்கூல் போய் சொல்வானா. ஒரு நாள் மதுரையில் இருக்கிறனால மதுரையில் அவன் ஆக்சுவலி படிக்கிறது செட்நாடு பப்ளிக் ஸ்கூலில், ஆனால் அப்போ சொல்லும் போது வந்துட்டு நான் லீச்சாக்லியரில் படிக்கிறேன், இல்லைனா ஒரு நாள் வந்துட்டு டிவிஎஸ், ஒரு நாள் வந்து மகாத்மா, ஏதோ ஒரு ஸ்கூல் போய் சொல்லிடுவானா. சொல்லிட்டு அம்மா எனக்கு இது ரொம்ப சங்கடமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தான். நான் அந்த அது எங்களுக்கே ஒரு போராட்டமாக இருந்தது, அஸ்வின்கே எங்களுக்கு நாங்கள் வி வாஸ் வெரி கிளியர். ஆனால் மித்தவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூ, ஒவ்வொருத்தவங்க வந்துட்டு ஐயோ படிக்க வைக்கலையானா சொல்லி, நாங்கள் டாக்டர்ஸ், எங்களுக்கு நல்லா தெரியும் படிப்போட முக்கியத்துவம், எங்களுக்கு எங்கள் குழந்தைய படிக்க வைக்கணுன்றது எல்லாமே எங்களுக்கு நல்லா தெரியும். அதை தாண்டி கண்டிப்பாக அஸ்வின் கூட படித்த பிள்ளைகளாம் 700 mark எடுத்த பிள்ளைங்களும் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் எம்பிபிஎஸ் சேர்ந்துட்டாங்க, ரயில்வே சேலரி வாங்குறாங்க, ஒரு 35 mark எடுத்தால் போதும் பாஸ் ஆகுதுன்னா அவ்வளோ போதும் அவங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி, 1180 mark எடுக்கிற குழந்தைங்களுக்கு இருக்கிற அதே லைஃப் தான் இவங்களுக்கும் இருக்கும். படிப்பை தாண்டி ஸ்போர்ட்ஸுன்றது ஒரு லைஃப் இருக்குது. இஃப் யூ வாண்ட் டு பி டாக்டர், கலெக்டர், என்ஜினியர், நீங்கள் வந்து படிக்க போகிறீங்க, ப்ரொஃபஷன் பிளேயர், விளையாட பிளேயர் ஆகணுன்றது உன் ப்ரொஃபஷனாக சூஸ் பண்ணும்போது நீ விளையாட தான் செய்யணும்னு அவன்ட்டு சொல்லுங்க. அதை தாண்டி நீங்கள் ஸ்போர்ட்ஸ் கோட்டாலும் நீ என்ன வேணால் போகலாம் அப்படின்றது ஒவ்வொருத்தங்கிட்டையும் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எனக்கே சம்டைம்ஸ் ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருக்கும். அப்போ விஜய் சேதுபதி நான் வந்து ரொம்ப கிளியராக என்ன பண்ணானோ, இல்லைனா அவன் செகண்ட்லேருந்து ப்ரொஃபஷன் ஸ்போர்ட்ஸு விளையாடுறான், ஸ்கூலுக்கு வந்துட்டு ரெகுலராக போகிறதுல எக்ஸாம்ஸ் மட்டும் எழுதுவோம் அப்படின்னு சொன்னேன். ஏ சூப்பர்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாப்பாவை கூப்பிட்டு, பாத்தியா அப்பா சொல்லுவேன் இல்லை, ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் படித்தா போதும், நீங்கள் 8 மணி நேரம் விளையாடிட்டு 4 மணி நேரம் படித்தா போதும், நீங்கள் வந்து 1 மணி நேரம் விளையாடிட்டு 8 மணி நேரம் ஸ்கூலில் போய் படிக்கிறீங்க, ஒன்றுமே இல்லை படிக்கிறதுக்கு லைஃப் வேற. நான் சொல்லுறேன்னா ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட அவர் அதை பற்றி அவங்க பொண்ணுக்கிட்ட அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்க, லைஃப்பில் பார்க்குற ஒவ்வொரு விஷயமும் எடுத்துக்காட்டாக எடுத்துட்டு, ஹீஸ் லேர்னிங், ஹீஸ் அ லேர்னர். அஸ்வின் அஜிப்பன் சொல்லிகிட்டே இருப்பான், ரொம்ப சிம்பிள், டவுன் டு அர்த், கீழே உட்காந்துக்குவார், இப்படி பண்ணுவாங்க அப்படி பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு செலிப்ரிட்டியாக ஒரு பர்சனாக அவங்க ஃபீல்டில் இருக்காங்க, இல்லை ஒரு அப்துல் கலாம் ஐயா மாதிரி, ஒரு பெரியார் மாதிரி, அறிஞர் அண்ணா மாதிரி, மிகப்பெரிய ஒரு மனிதனாக, நிச்சயமாக ஒரு அப்பாவாக, ஒரு ரோல் மாடலாக எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப வருஷம் விஜய் சேதுபதி நான் இருப்பாங்கன்றத நான் இதில் பதிவு பண்ணுறேன். அண்ட் எனக்கு இந்த மாதிரி அந்த பரோட்டா சாப்பிட்ற ஹெல்த் வைஸ்ன்ற மாதிரி நிறைய குழந்தைங்களுக்கு ரீச் ஆகிற மெசேஜஸ் அவர் படத்துலேருந்து இனிமேல் வரணும்னு நினைக்கிறேன். சாரி, ஆனால் நான் வந்துட்டு உங்கள் மூவிஸ் பற்றியோ இல்லை உங்களோட ஆக்ட் எதை பற்றியுமே நான் அன்றைக்கி பேசலை. ஐ வாஸ் அ மதர், எப்படி நீங்கள் அப்பாவாக இருந்தீங்களோ அந்த மாதிரி நான் ஒரு அம்மாவாக இருந்தேன். என்னோடய வாழ்த்துக்கள், நன்றி.